இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட், நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நெகிழ்ச்சி தரக்கூடிய கிராமமாக இருக்கிறது. உங்களுடைய வரவேற்பும் அதே போல இங்க குழுமி இருக்கிற மக்களுடைய சிரிப்பு முகத்தை பார்க்கிற பொழுது, ஆமாம், இந்த தேர்தலில் இவர்கள் எல்லாம் எனக்கு வாக்கு தரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போ பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வேற யாருக்கு வாக்கு தர முடியும் யோசிச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல ஊர்களுக்கு வந்திருக்கிறேன், உங்களை சந்தித்திருக்கிறேன், வாக்கு கேட்டு இருக்கிறேன். 2019 தேர்தல் அது. அந்த நேரத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதி மக்கள் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? 683,000. அது வழக்கமாக நடக்கிறது இல்லை, அதிசயங்கள் அதெல்லாம். 683,000 வாக்குகளை கொடுத்து 400,000 வாக்கு வித்தியாசத்தை என்னை வெற்றி பெற செய்து, போய் டெல்லிக்கு போயா, போயிட்டு எங்கள் ஊருக்காக நீ பேசு, எங்கள் ஊர் தேவைகளை அங்கே சொல்லு, அதுக்காக நிதி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிங்க. நீங்கள் அனுப்பிச்ச அந்த உணர்வும் நியாயமும் வீண் போகவில்லை. மீண்டும் வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கேட்டது செய்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதனால்தான் இப்போ எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரலன்னா வந்துடும், எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நோட்டீஸ் தனியாக கொடுக்குறேன், அது வேற. இந்த புஸ்தகம் இதில் ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி சின்ன பிள்ளைங்க படித்தா கூட புரியும். படம் போட்டு எத்தனை முறை, எதற்காக, எந்த அமைச்சரை சந்தித்தேன், எத்தனை முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன்ங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க போட்டு கொடுத்துருக்கேன். அதை படித்தாலே சரி, பாராளுமன்ற உறுப்பினர் சரியாக தான் செஞ்சிருக்கிறான்னு உங்களுக்கு நம்புவீர்கள், நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதோடு மட்டுமல்ல, இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக, ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு தேவை இருந்தது. அதாவது அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை. ரயில் பாதை தேவைன்னா ரயில் பாதை போட்டால் போதுமாண்ணா, அது ட்ரெயின் போகணும் இல்லையா? ஆக இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை. அதன் மூலமாக ரயில்வே ட்ரெயின் ஓட வேண்டும் என்று ஆசைப்பட்டு, நேற்று இன்னைக்கு இல்லை, காமராஜர் காலத்திலிருந்து 50 ஆண்டு காலமாக அதை முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். இதற்கிடையில் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள், போனார்கள், முயற்சித்தார்கள், எந்த முயற்சியும் எடுபடல. கடைசியாக நீங்கள் அனுப்பிய எம்பி நான் போய் அந்த ஃபைல் என்னத்தைய ஆச்சு எடுங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுத்து தூசி தட்டி அதை எடுத்துக்கிட்டு பிரதமர் அமைச்சர்கிட்ட போனேன், மோடிக்கிட்ட போனேன். என்ன சார், இதை பெண்டிங்லேயே போட்டிருக்கு, 50 வருஷம் ஆச்சே, எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, என் காலத்தில் செய்யலைன்னா எப்படி என் மேலே வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொன்னேன். உடனே ரயில்வே அமைச்சர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன, ஏன் அப்படி பெண்டிங்கில் இருக்குன்னு கேட்டார். ரயில்வே அமைச்சர் என்ன சொன்ன தெரியுமா, ஐயா இதுக்கு செலவு வந்து 1000 கோடி ஆகும், அதை முதலீடு பண்ணால் வருமானம் வராதுன்னு சொன்னார். யாருக்கிட்ட? பிரதமர் மோடிக்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், இது ஜனநாயக நாடு, இது லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, நீங்கள் முதல் ரயில்வே லைனை போடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ரயில்வே விடுங்க, மக்கள் ஏறி ஏறி பழக்கப்பட்டால் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விவசாயிகள் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார்கள், விவசாய பொருள் எல்லாம் பக்கத்து நகரங்கள் எடுத்து சென்று நல்ல விலைக்கு விற்று லாபம் அடைவார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நகரத்தில் இருக்கிற மாணவன் இன்னொரு நகரத்தில் போய் படிப்பான், அதை விட முக்கியமானது ஒரு பகுதியில் வேலை வாய்ப்பு வர வேண்டுமானால் தொழிற்சாலைகள் வர வேண்டும், தொழிற்சாலை வருவதற்கு ரயில்வே லைன் அவசியம். ஆகவே தொழிற்சாலை வர வேண்டுமானால் ஒன்றை பின்பற்றி இன்னொன்று இருக்கு, அதனால் நீ கண்டிப்பாக ரயில்வே லைன் வேணும்னு கேட்டேன். மூடப்பட்ட பயிலை திறந்தார்கள், திறந்து இன்னைக்கு ரயில்வே சர்வே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சிட்டு 108 கிலோமீட்டர் நீளம் அது, முடிச்சுட்டு 2024 முழு பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட்டில் நிதி 1000 கோடி ஒதுக்கப் போகிறார்கள். இந்த கனவு திட்டமாக இருந்த ரயில்வே திட்டம்
50 ஆண்டுகளுக்கு பின்னால் இது என்னால் முயற்சி செய்யப்பட்டு இந்த நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு 2 ஆண்டுகளில் நிச்சயமாக என் தொகுதியில் ரயில்வே லைன் ஓடும், ட்ரெயினும் ஓடும், தொழிற்சாலைகள் வரும், மாணவர்கள் எதாவது படிப்பார்கள், எல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு என்னென்னா, ஒரு 50 ஆண்டு காலம் யாரும் செய்ய முடியாது, செஞ்சிருக்கோம். மக்கள் தொடர்ந்து பேசுவார்கள், காமராஜரை பற்றி பேசுகிறாங்கன்னா எதுக்கு? யாரும் ஒன்று சத்துணவு கொடுக்காத நேரத்தில் அவர் ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கு அண்டையிலிருந்து மக்கள் இவரை பேசுகிறார்கள். அந்த மாதிரி பல பேர் எடுத்து முடியாததை நான் செய்து முடித்தேன் என்ற மகிழ்ச்சியும், அதே நேரத்தில் மக்களும் பேசுவார்கள் நம்பிக்கையோடு சொல்கிறேன், இது விரைவில் வரப்போகிறது. அதுக்கு அடுத்தது இப்போ என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க, அங்கே பல முறை பேசியிருக்கேன். பேசுறது என்னென்னத்துக்காக பேசியிருக்கிறதோ அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கேன். புஸ்தகம் எல்லாத்துக்கும் வரும், வரலன்னா விரைவில் வரும். அதில் வந்து ஒரு எம்பிக்கு ஆண்டுக்கு 5 கோடி கொடுக்கிறார்கள், சொந்த செலவுக்கு இல்லை. ஒரு எம்பிக்கு ஆண்டுக்கு 5 கோடி கொடுக்குறாங்க. யார்? மைய அரசு கொடுக்கறது. இப்போ 5 வருஷம் வேலை கொடுத்துருக்கணும், 25 கோடி கொடுத்துருக்கணும். கொரோனா வந்ததா, அதனால 2 வருஷம் கொடுக்கல. கொடுத்த பணம் 17 கோடி. அந்த 17 கோடியில் ஒவ்வொரு ஊராக போய் மனுக்களை வாங்க சொன்னேன். மனுக்களும் கொடுத்தீர்கள், எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை கொடுத்தீர்கள், எந்த கிராமத்திற்கு அல்லது எந்த நகரத்திற்கு என்ன தேவை என்று கேட்டீர்கள். அதையெல்லாம் பார்த்து ஆய்ந்து அதில் என்ன பண்ணால், அதிகமாக கேட்கப்பட்டது, இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை என்ற தெரிய வந்தது. அரசாங்கத்தில் பெண் பிள்ளைங்க மரத்தடியில் உட்கார்ந்து தரையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியில் உடனே எங்கூரில் படிக்கலன்னு சொல்லாதீங்க. இதே தேர்தலில் இருக்க ஒன்று, இந்த ஊருன்னா பக்கத்து ஊராக இருக்கும். எத்தனையோ அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தரையில் உட்கார்ந்து படிப்பதை பார்த்தேன். ஆக இந்த 17 கோடியிலிருந்து முதல்வர் முக்கியமாக கருதப்பட்டது அந்த 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்தேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா என் பற்றி எனக்கு தான் இருக்கு, நான் ஒரு கல்வியாளன் அடிப்படையில் பல பல்கலைக்கழகங்களையும் கல்லூரி நடத்தி கொண்டிருப்போம். ஆக கல்வி இருந்தால் எல்லாம் இருந்ததாக அர்த்தம். அதனால் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன். அதே போல் சில ஊர்களில் வந்து சமூகக்கூடம் கேட்டீங்க, அதையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். சில ஊர்களில் ரேஷன் ஷாப் கேட்டீங்க, அதையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதோடு மட்டுமில்லாமல் நிறைய ஊரில் தண்ணீர் தேக்குவதற்காக நீர்த்தேக்க தொட்டிகளை கேட்டு அதையும் செய்து கொடுத்துருக்கிறேன். இவ்வாறாக கழிப்பறை உள்ளாத எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் ஊர்கள் இருக்கிறது, அதையும் செய்து கொடுத்துருக்கனாக அரசு கொடுத்த, மைய அரசு கொடுத்த 17 கோடியையும் முறையாக செய்து 1 பைசா கூட மீதம் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறேன். இது ஏன் 1 பைசா கூட மீதம் இல்லைன்னு சொல்ற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டு காணாமல் விட்டுருவாங்க. அதை மக்களுக்கு செலவிடவில்லை என்றால் தெரிவிக்க, யாரு சாங்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி நான் செய்யலை. அது மட்டுமல்ல, 2019 தேர்தல் இருக்கிற போய் நான் ஒரு இன்னொரு தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி கொடுத்தது, அரசாங்க பணத்தில் அல்ல, சொந்த பணத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரம்பூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. போதுமான அளவு படித்தவர்களும் வேலை செய்வர்களும் இல்லாமல் இருந்தது. அதற்காக என்ன பண்ணேன், 1200 ஏழை குடும்பங்களிலிருந்து மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து பட்டப்படிப்பு படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி கொடுத்து அவர்களை பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன். இன்றைக்கு பல பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க, எம்பிஏ படித்தாங்க, சட்டம் படித்தாங்க, லா சொல்கிறோம்னா அட்வொகேட் அதை படித்தாங்க, பிளஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் படித்தாங்க. ஆக நான் என்ன கொடுத்தேனே வாக்குறுதி, அதை முழுமையாக நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த 1200 மாணவர்கள் படித்தார்கள்னு சொல்கிற ஒருத்தர் கை தட்டல. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? 118 கோடி. 101 கோடிக்கு எத்தனை செலவுன்னு நமக்கு பல பேர்த்துக்கு தெரியாது. 118 கோடி. இதாவது இந்த மாதிரி கேட்டான்னா, இருந்தாலும் ஏண்டா கட்ட வேலை இருக்கிறானே, வீட்டுக்கு அதை கொண்டாந்து விட்டுட்டு போகிறதுக்காக வந்தால் அவன் வீட்டில் எப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு கிடைக்க தோணும். அப்படி அல்ல, என்னால் முடிகிறது, மக்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் இருக்கிறது. ஆகவே 118 கோடி நான் பெரிதாக நினைக்கவில்லை.
அதற்கு மாறாக 118 குடும்பங்கள் விளக்கேற்றி வைத்து பட்டதாரிகள் ஆக்கி அவரை பெருமைக்குரிய குடும்பங்களாக மாற்றியிருக்கிறோமே என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. இது எப்போ 2019 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். நான் சரியாக செய்யலைன்னா மீண்டும் நான் வருவேனா? வேற எங்கேயாவது தொழிலில் போக போகிறேன். எனக்கு ஒன்றும் இன்னும் நின்று ஆகணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு தன்னிறைவு பெற்றவன். இருந்தாலும் அதை விட மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு விருப்பம் இருக்கிறது. எல்லா தரமான மக்கள் இருக்கிறவனுக்கும் சேவை செய்யணும், இல்லாதவனுக்கும் சேவை செய்யணும், குடிசைக்காரனுக்கும் சேவை செய்யணும், கோடீஸ்வரனுக்கும் சேவை செய்யணும். அந்த அக்கறையில் தான் வந்திருக்கேன். அதனால் இப்போ வரும்போது மீண்டும் வந்திருக்கிறேன். உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நான் சொன்னதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். நான் போட்ட புத்தகத்தை படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் 2வது தடவை வந்திருக்கீங்களே, போன தடவை அவ்வளோ செலவு பண்ணி ஒரு திட்டத்தை கொடுத்தீங்க இல்லையா? இப்போ ஏதாவது திட்டம் உண்டா என்றால் உண்டு. அது என்னன்னா, அப்ப இளைஞர் மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்காக அது தொடரும். இந்த முறையும் அது அன்னையில் இந்த முறை 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, குடும்பங்கள்னா அது சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க எல்லா லெவலில் இருப்பாங்க. அந்த 1500 குடும்பங்களுக்கு மேல் மருத்துவம் செய்யப்படும். மேல் மருத்துவம் என்ன இருந்தாங்க, காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல, வேற எதுக்கு? திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துடுது, வீட்டில் முழுவதும் பணம் பண்ணி இருக்காது, 5 லட்சம் 6 லட்சம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இல்லை பணத்தை கட்டுமா முதல்ல எல்லா ஆஸ்பத்திரியும், அல்லது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் போதும் ஒரு மூலம் தூக்கி போட்டு உட்காந்துருப்பான், பேசுறதும் அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. அதனால உயர் மருத்துவம் செய்யப்படும். எத்தனை குடும்பங்களுக்கு? 1500 குடும்பங்களுக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்கு வேணும், கொஞ்சம் வயதானவங்க, முன்னெல்லாம் இளைஞர்கள் படித்தார்கள், கொஞ்சம் வயதானவர்களுக்கு உதாரணமாக ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், மூட்டு ஆப்ரேஷன், இடுப்பு மூட்டு ஆப்ரேஷன், இதெல்லாம் செய்வதற்காக ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் காப்பீடு செய்து அந்த காப்பீட்டு தொகையை நான் கட்டுவேன். ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம்னா 1500 கணக்கு போடுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்க. ஆக அதனால் என்ன நோக்கம் இல்லை என்றால், என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஏழை இளைஞர்கள் படிக்கவில்லை என்ற பிரச்சனை இருக்கக்கூடாது, என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வயதானவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். ஆக இந்த 2 திட்டங்களையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ நடக்க போகிற தேர்தல் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது டெல்லிக்கான தேர்தல், இங்கே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இல்லை, எம்எல்ஏ தேர்தல் இல்லை, எம்பி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்துக்கு போகிற எம்பிக்கள் என்ன பண்ணணும், அங்கே பாராளுமன்றத்தில் பேசணும், வாதாடணும், சண்டை போட்டு உங்களுக்கான நிதியை கொண்டு வரணும், நல்ல திட்டத்தை கொண்டு வரணும், அது அவங்க வேலை. ஏற்கனவே 5 ஆண்டு எனக்கு அனுப்பினீர்கள், அதற்கான அனுபவம் இருக்கிறது, பேசினேன், வாதாடினேன், பெற வேண்டிய நிதியை பெற்று தந்தேன், அதனால் இவனுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த வகையில் இப்போ பாராளுமன்றத்தை அனுப்பக்கூடிய நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்கள்னா எப்படி? ஊழல் செய்யாதான் இருக்க வேண்டும். நான் இருக்கிறத கொடுத்துட்டு போ, உங்கள்கிட்ட வர்றேன். இங்கே வந்து அரசியல்வாதினாலே வருவான், சம்பாதிக்கத்தான் வருவான், அப்படித்தான் நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். ஒரு அரசியலுக்கு வந்தால் உள்ள பணத்தை விட்டுட்டு போகிறதுக்கு வர்றது கிடையாது. வந்தம்மா சரி, போன வருஷம் ஒரு கோடியா, இந்த வருஷம் 5 கோடியா, அடுத்த வருஷம் 10 கோடியா சம்பாதிச்சுமா, போனோமா, வீடை கட்டணுமா, காட்டை வாங்கணுமா அப்படிங்கிற எம்பிக்களையும் அதே மாதிரி மந்திரிகள் தான் இருக்கிறான், எம்எல்ஏங்க இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த மாதிரி எம்பி நான் இல்லை. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா உனக்கு தான் பெரிய தொழில் இருக்குது, இந்தியா பூரா 5 பள்ளிக்கூடம் இருக்கிற அழகாக போய் வேலையை பாருனா சந்தோஷமாக நான் போயிட்டு வருவேன். இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட அந்த வேலையை முறையாக முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணுறாங்க, மோடி ஆட்சி பண்ணுகிறார், மோடி குஜராத்துக்காரர். நம்ம டெல்லிக்கு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தனை போகிறது நம்மளா வேணாங்கிறோம். இங்கேயும் ஒரு குண்டு செட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான், இங்கேயும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இங்கேயும் வந்து இங்கேயே எம்எல்ஏங்கிறது, இங்கேயே முதல் மந்திரிங்கிறது, இங்கேயே சுற்றி சுற்றி வர்றது. ஏன் நீ டெல்லிக்கு போய் நீ ஒரு பிரதமர் மந்திரி ஆக நான் சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் தான் குடும்பம், தான் பேரப்பிள்ளை எல்லாம்
தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி என்னாச்சு? குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சி என்னை பார்த்து கலைஞர் காலத்திலிருந்து நீங்கள்லாம் ஒரு காலத்தில் விவரம் தெரியாத காலத்து நாங்கள் கூட தான் ஓட்டு போட்டிருப்பேன் அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு விவரம் தெரிஞ்சவர்கள் ஏன்னா ஒரே குடும்பம் திரும்ப திரும்பி மந்திரி வராங்க, அவன் பேரப்புள்ள வரான், இப்போ புள்ள வரான், பேரப்புள்ள வரான், இது என்ன மன்னராட்சியா என்ன? ஜனநாயக ஆட்சி. இங்கே இருக்கிற குடும்பத்தில் யார் வேணாலும் வரலாம். இப்போ ஏழையும் வரலாம், பணக்காரனும் வரலாம், சேவை செய்ய விருப்பம் உள்ளவன் எவன் வேண்டுமானாலும் வரலாம். அது மாதிரியே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு குடும்பம் பிடிச்சது, அதை பிடிச்சிக்கிட்டு இதான் தமிழ்நாடு எண்ணுது, தமிழ்நாடு எண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் அசந்திங்கன்னா, மக்கள் கொஞ்சம் தூங்குறமாக இருந்தீங்கன்னா, அங்கே கடைசியில் எங்கள் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு எங்கள் சொந்த குடும்ப சொத்துன்னு போட்டு போர்டு போட்டுருவாங்க பார்த்து. அப்புறம் நீங்கள்லாம் அடிமை மேலே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறதுக்கு, ஊழல் செய்யாத நல்லவர்களை, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களை, குறிப்பாக ஊழல் செய்கிற மந்திரி குடும்பத்திலிருந்து பிறந்தவர்களை இங்கே அனுமதியுங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு, ஓட்டு போடுறது அப்புறம். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா அமைச்சர்களும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் சில பேர் வந்து இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்காங்க. இன்னும் சில போய் எப்போ ஜெயிலுக்கு துள்ள தூக்கி போடுவாங்களோன்னு இருக்கிறாங்க. அத்தகைய மக்கள் தான் இன்னைக்கு நம்ம மந்திரிகளாக இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் உள்ளே போக தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து ஒன்று வருவது என்பது நியாயமற்றது, தேவையற்றது, அதை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னைக்கு வந்து ஓல்சேல் குடும்பத்தில் வந்து இருந்து வர்றவன் அவன் மட்டும் சுத்தமாக இருக்க மாட்டான். அப்பா வழி பிள்ளைய எப்படி, அப்படிதான் மண்ணடி வழி மக்களை வழி, அது மாதிரி தான் இருப்பான். ஆகவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்லவர்களுக்கு வாக்களித்து அவர்களை டெல்லிக்கு அனுப்பி உங்களுக்கு பெற வேண்டிய நிதியை பெற்று பேச வேண்டிய பேசி நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும். அதற்கு நீ உறுதி செய்ய வேண்டும். அதற்கு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு மறந்து ஒன்று நீ பழக்கப்பட்டுங்க. தெரிஞ்சோ தெரியாம சூரியன் 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 சுட்டெரிக்கும். சூரியன் கையெல்லாம் உடம்பு பூரா சுட்டெரிக்கும். அது திருச்சியில் அநியாயமா வேலை இருக்கு. சுட்டெரிக்கும் சூரியன். அதுக்கு பதிலாக தாமரை எங்க, சரஸ்வதி எங்க உட்காந்துருக்காங்க? சரஸ்வதி தெய்வம், படிப்புக்கான தெய்வம். அந்த சரஸ்வதி எத்தனையோ பூ இருக்கு, ஏதாவது பூ மேல உட்காரக்கூடாதா? தாமரையில உட்காந்துருக்காங்க. ஆக தாமரையில உட்காந்துருக்கிறது காரணமே நாட்டு மக்களுக்கு கல்வி இருந்தால் எல்லாம் சேர்ந்து வரும். ஆக அதற்கான தெய்வம் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி இன்றைக்கு தாமரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த சின்னத்தை தாங்கி வருகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரத்தில் திட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள். தாமரை, தாமரை, தாமரை.